கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூடுதல் நிவாரணங்களை அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷசாராயம் குடித்து 50-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். இந்நிலையில் உயிரிழந்தோரின் குழந்தைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு கூடுதல் நிவாரணங்களை அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், பெற்றோர் இருவர் அல்லது ஒருவரை இழந்து வாடும் குழந்தையின் பட்டப்படிப்பு வரையிலான கல்விக் கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்றார். மேலும் மாத பராமரிப்பு தொகையாக தலா 5000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளின் பட்டப்படிப்பு வரையிலான கல்விக் கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்ளும். பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவின்றி தவிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாவலர் பராமரிப்பில் வளர அவர்கள் 18 வயது நிறைவடையும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா 5000 ரூபாய் வழங்கப்படும்.